பாகுபலி புகழ் பிரபாஸ் நடிக்கும் சாகு படத்தில் மணிரத்னத்தோட ரோஜா படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமான அரவிந்த் சாமி ஒரு நெகட்டிவ் ரோல் செய்ய இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆனால் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அரவிந்த் சாமி தரப்பிலிருந்து இன்னும் வெளியாகல அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த நிலையில் அரவிந்த் சாமி நடித்து வெளிவந்த தனி ஒருவன் படத்தோட தெலுங்கு பதிப்பான துருவா படம் தெலுங்கு ரசிகர்கள் மத்தியில் அரவிந்த் சாமிக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் சாகு படம் தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ரன்ற ராஜாரன் படத்தின் மூலம் கவனிக்கத்தக்க இயக்குநராக மாறிய சுஜித் இந்த படத்தை இயக்க இருக்காரு. தி யங் பிலிம் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வம்சி மற்றும் பிரமோத் இந்த படத்தை தயாரிக்க ஒரு த்ரில்லர் படமா சாகு வெளிவர இருக்கு. இந்த படம் பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தோட படப்பிடிப்பு ரொம்பவே கலர்ஃபுல்லான பகுதிகள், அதாவது அபுதாபி மற்றும் ஈரோப்போட சில பகுதிகள் நடைபெற இருக்கு. இந்த படத்தோட ரம்யமான இசையை ஷங்கர் ஈசன் லாய் இயற்ற இருக்காங்க. அதிக பொருள் செலவுல தயாராக இருக்கும் இந்த படத்தோட ஒளிப்பதிவை மதி மேற்கொள்ள இருக்காங்க. மேலும் சாகு படம் 2018 வெளியாகும் அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த நியூஸ் பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் நெட்டிவி ஃபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.